வெல்கம் டு தமிழ் ஷேர் டுட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இச்சுமோக்கு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இச்சுமோக்கு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி எப்படி வந்து லாங் டேர்ம் மிட் டேர்ம் ஸ்டாக்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணலாம், எப்போ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். மார்க்கெட்டில் ஆயிரக்கணக்கான இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலும் ஒரு சில இண்டிகேட்டர் மட்டும்தான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுற ஒரு சில இண்டிகேட்டரில் இச்சுமோக்கு இண்டிகேட்டரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டிகேட்டர், சரியா? ஸோ இது வந்து ஒரு ஓல்டு, அதாவது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே கிரியேட் பண்ண இண்டிகேட்டர், ஒரு பழைய இண்டிகேட்டர் தான், பார்க்கக்கூட நல்லா இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட இண்டிகேட்டர் ஆனாலும் வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிக்னல் கொடுக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு லேகிங் இண்டிகேட்டர். லேகிங் மீன்ஸ் லேகிங் லீடிங் அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, லீடிங் இண்டிகேட்டர்னா அப்பப்போ உடனே சிக்னல் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்டிஆர்எஸ்ஐ, அதாவது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், எஸ்டிஆர்எஸ்ஐ, ஸோ இந்த மாதிரி உள்ள மூவிங் ஆர், இந்த மேக்டி, இந்த மாதிரி இண்டிகேட்டர்லாம் வந்து அப்பப்போ சடனாகவே வந்து வந்து பை செல் சிக்னல் வந்து உடனே கொடுக்கும். ஆனால் லேகிங் இண்டிகேட்டர்னால் என்ன அப்படின்னா, ஒரு பையோ செல்லோ வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் சிக்னல் கொடுக்கும், சரியா? ஸோ இதுதான் வந்து லீடிங் இண்டிகேட்டருக்கும் லேகிங் இண்டிகேட்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ லேகிங் இண்டிகேட்டர் லேட்டாக தான் சிக்னல் தரும், ஆனால் பெரும்பாலும் அந்த லேகிங் இண்டிகேட்டர் தர சிக்னல் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அப்படி உள்ள லேகிங் இண்டிகேட்டரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டிகேட்டர் வந்து இச்சுமோக்கு இண்டிகேட்டர், சரியா? ஸோ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி டெக்னிக்கலாக லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஹவு டு அனலைஸ் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ்னு சொல்லி ஒரு 4 வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஃபண்டமெண்டலாக நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டில் என்ட்ராக முன்னாடி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, டெக்னிக்கலாக வந்து அது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கா, ஐ மீன் அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், ஹவு டு அனலைஸ், அதுக்கு கிளியராக வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் சைட்வே மார்க்கெட்டில், ட்ரெண்டிங் மார்க்கெட்டில். ஸோ அதே கான்செப்ட் தான் இச்சுமோக்கும், சரியா? இச்சுமோக்கு இண்டிகேட்டரும் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக என்ன தான் அனலைஸ் பண்ணி எவ்வளோ தான் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக மார்க்கெட்டில் எடுக்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த இச்சுமோக்கு ஸ்ட்ராட்டஜி, இச்சுமோக்கு இண்டிகேட்டர் வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும், சரியா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இச்சுமோக்கு யூஸ் பண்ணுறோம், சரி? ஓகே. ஸோ இந்த இச்சுமோக்கு இண்டிகேட்டர் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் தான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியும். இண்டிகேட்டர்ஸில் போய் நீங்கள் இச்சுமோக்குன்னு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் பெரும்பாலும் இச்சுமோக்கு இருக்கும், சரியா? சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த இச்சுமோக்கு இண்டிகேட்டர் செட்டிங்ஸ்லாம் வந்து ஜப்பானீஸில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்காமல் பேர்லாம் ஜப்பானீஸில் இருக்கும். நிறைய இடத்துல நான் யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. ட்ரேடிங் வியூவில் பரவாயில்ல, இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு சடனாக வந்து புரிஞ்சுக்கும், சரியா? ஸோ இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு இச்சுமோக்கு ஆட் பண்ணியாச்சு. சரி, இதோட ரூல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரூல் என்ன அப்படின்னா, இதில் செட்டிங் ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. செட்டிங்கில் போய் ஸ்டைல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்வர்ஷன் லைன், பேஸ் லைன் இருக்கும், லேகிங் ஸ்பேன் இருக்கும். இந்த லேகிங் ஸ்பேனை எடுத்து விட்ருங்க, இது தேவையில்லை. லீடு மற்ற எல்லாமே அப்படி இருக்கட்டும், நம்பர்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாண்டாம், ஓகே கொடுத்துருங்க, சரியா? செட்டிங் இவ்வளோந்தான். சரி, இதில் வந்து மேலே சிவப்பு கலரில் ஒரு க்ளவுடு மாதிரி இருக்கே, அதை பார்த்து எடுக்கணுமா? இந்த ரெண்டு லைன் பேஸ் பண்ணி ஆர்டர் எடுக்கணுமா, கேண்டில் பேஸ் பண்ணி ஆர்டர் எடுக்கணுமா? ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இச்சுமோக்கு வந்து நிறைய 3 டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் கொடுக்கும், சரியா? சரி, அப்போ இச்சுமோக்கு எந்த சார்ட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே சார்ட்டில் போட்டுக்கோங்க. டே சார்ட்டில் தான் இது வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணணும், சரியா? டே சார்ட்டில் போட்டுக்கோங்க. அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் யூஸ் பண்ணணும். ட்ரெண்டிங் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் கிளியராக டவுன் ட்ரெண்டோ அப் ட்ரெண்டோ, சரியா? மார்க்கெட் வந்து கிளியராக வந்து ஃபாலாகி வந்து ரிவர்ஸ் ஆகணும், ஆர் அப்பாகி வந்து டவுன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் இண்டிகேட்டரில் யூஸ் பண்ணணும். சைடுவே மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது, சைடுவேல மார்க்கெட் இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து சைடுவே மார்க்கெட், தெரியுதா? ஸோ இந்த டைம்லலாம் வந்து நிறைய ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்கும் மார்க்கெட். ஸோ இது வந்து பெருசாக மார்க்கெட் வந்து எந்த மூவும் கொடுக்கல, இவ்வளோ ஏரியாவுமே வந்து ரேஞ்சிங்காக தான் இருந்திருக்கு, சரியா? ஸோ அடுத்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஏரியா பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அந்த சைடுவே மார்க்கெட்டை என்னை பிரேக் அவுட் பண்ணுதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். அதே மாதிரி டாப்பில் பிரேக் அவுட் பண்ணிச்சுனா மார்க்கெட் வந்து அப் ஆகும். ஸோ இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரி, அப்போது என்னையுமே வந்து ட்ரெண்டிங் முடிஞ்சு ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இச்சுமோக்கு இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கணும், சரியா? சரி, இந்த இச்சுமோக்கு இண்டிகேட்டர் ரூல் என்ன, ஏன் வந்து நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியணும். இண்டிகேட்டர் பெரும்பாலும் வந்து நான் இண்டிகேட்டருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில இண்டிகேட்டர் மட்டும்தான் நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போஷன் மூவிங் ஆவரேஜ், இப்போ வந்து இச்சுமோக்கு, இன்னும் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது, விவேப், ஏடிஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ, ஒரு 5 மேக்ஸிமம் 5 இண்டிகேட்டர் தான். ஸோ அந்த 5 இண்டிகேட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 இண்டிகேட்டரில் பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸ், சரியா? மற்ற இண்டிகேட்டர்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்படி 5 இண்டிகேட்டரில் முக்கியமான இண்டிகேட்டர் தான் இது. இருந்தாலும் இண்டிகேட்டர் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா,
ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு மேக்ஸ் எக்ஸாம் வந்து எழுதிட்டுருக்கோம், ஒரு 55 45 ஆட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து 100 தெரியும். ஸோ 100 எழுதினாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும், பக்கத்துலேயே கால்குலேட்டர் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு கால்குலேட்டரில் போட்டு பார்த்துடலாமே, ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி மனசில் தோணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு நம்பரையும் வந்து கூட்டி 100 போட்டால் ஒரு சின்ன ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இண்டிகேட்டர். அதே கான்செப்ட் தான் இண்டிகேட்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் பர்பஸ் நீங்கள் வந்து நல்லா தான் மார்க் டெக்னிக்கலாக, அது மீன் நான் நேக்டு சார்ட், ஐ மீன் எந்த இண்டிகேட்டருமே போடாமல் அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணாலும் லாஸ்ட்டில் என்ட்ரு ஆகும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக இந்த இண்டிகேட்டரை போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு திருப்தியாக வந்து ஓகே இண்டிகேட்டரை வந்து சிக்னல் கொடுத்துருக்கு, நம்ம அனலைஸ் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் பர்பஸாக யூஸ் பண்ணுறது தான் இண்டிகேட்டர். சரியா? ஓகே, ஐ ஹோப் கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, இந்த ரெண்டு லைன் வருது. ஃபஸ்ட் இந்த ரெண்டு லைனாக எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, மூவிங் அவரேஜ் கிராஸ் ஓவர் மாதிரி ஆக்ட் ஆகும். சரியா? அந்த சர்வ் லைன், ஐ மீன் மவுஸ் கர்சரை பார்த்துவாங்க, இந்த லைன் இது ஒரு லைன், அடுத்த லைன் வந்து இந்த லைன். சரியா? ஸோ இந்த ரெண்டு லைனை வந்து கிராஸ் ஓவர் மாதிரி ஆக்ட் ஆகும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். மார்க்கெட் வந்து இப்போ ஃபால் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து இது சைடுவே மார்க்கெட், சைடுவே மார்க்கெட் முடிஞ்சு ஃபால் ஆக தொடங்கிருக்கு. சரியா? ஃபால் ஆக தொடங்குறது கன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா, இந்த இச்சிமோக்கு கிளவுட் இருக்குது பாருங்க, இந்த கிளவுட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஸ்ட்ரைட்னஸ் வந்து பெண்ட் ஆக தொடங்கியிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த பெண்டாக தொடங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு இண்டிகேட்டரும் கேப்பு, இந்த ரெண்டு இண்டிகேட்டரும் கேப்பை பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டர் கேப்பும் வந்து இந்த சைடுவேல இருந்ததை விட சடனாக வந்து அப்படி கேப் விரிஞ்சு டவுன் ஆகிறத கிளியராக காமிக்கு. சரியா? ஸோ டவுன் ஆகிறத இந்த இண்டிகேட்டரை வச்சு கூட நீங்கள் வந்து சுத்தமாக தெரியலை அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற க்ளவுடு சைடாக டவுன் ஆகி கீழே வரும், அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அந்த ரெண்டு மூவிங் அவரேஜும் அப்படி கேப் விட்டு ஃபால் ஆகி கிளியராக வந்து டவுன் வந்து காமிக்கும். சரியா? ஸோ அதான் வந்து டவுன் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறதுக்கு. சரியா? மற்றபடி நீங்கள் நேக்டு சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னது தான், அந்த சப்போர்ட் ஏரியா பிரேக் அவுட் பண்ணி ஃபால் ஆகுது அப்படின்னா அது வந்து கிளியராக வந்து ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கட் பண்ணி மேலே போகுதுன்னா ட்ரெண்ட் ஆகி அப் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ செட்டிங் போட்ட பிறகு இந்த ரூல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ரூல், இதில் வந்து மூணு டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஒரு மார்க்கெட்டில் எடுக்கலாம். ஃபஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த மூவிங் அவரேஜ் ரெட் லைனை கட் பண்ணி ப்ளூ லைன் வந்து போகணும். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம், அப் ட்ரெண்டில் போக போகுது அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதை கட் பண்ணி மேலே போகும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் க்ளவுடாக பார்க்கணும். இந்த க்ளவுடு எப்படி வரோம் அப்படின்னா, அட்வான்ஸாக வந்துடும். இங்கே பாருங்கள், மார்க்கெட் இங்கே தான் வந்துட்டுருக்கு, ஆனால் க்ளவுடு வந்து முன்கூட்டியே வந்து வர தொடங்கிட்டு. க்ளவுட்னா ஒன்றும் இல்லை, இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து செல் சிக்னலுக்கான க்ளவுட், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பை சிக்னலுக்கான க்ளவுட். சரியா? ஸோ என்ன ஆயிருக்கு, க்ளவுடும் வந்து க்ரீனுக்கு மாற தொடங்கியிருக்கு. சரியா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான அறிகுறி, இதுவும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான அறிகுறி. ஸோ ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சாச்சு. சரியா? அடுத்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த க்ளவுடு வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகே, க்ளவுடு ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இதிலேருந்து ஃபால் ஆகிட்டே இருந்திருக்கு, ஆனால் ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இன்னும் வந்து இந்த க்ளவுட் வந்து ரிவர்ஸ் ஆக தொடங்கலை 100%, ஆனால் வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. ஸோ மேபி ரிவர்ஸ் ஆகலாம். ஓகேவா? அடுத்து ரெண்டு கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு, அடுத்து மூணாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த க்ளவுடு வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த அப்பாகி போனது, இந்த க்ளவுடு இந்த டாப் வரைக்கும் போயிருக்கு, அந்த க்ளவுடை பிரேக் அவுட் பண்ணி போகலை, டவுன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அப் ஆகிருக்கு, டவுன் ஆயிருக்கு. இனி எப்போ இந்த க்ளவுடை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் அப் ஆகுதோ, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து அப் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரியா? இந்த மாதிரி போகும். ஸோ இப்படி தான் வந்து ஃபைன் பண்ணோம். மூணு கன்ஃபர்மேஷன், ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மூவிங் அவரேஜ் கிராஸ் ஓவர், மூவிங் அவரேஜ் இல்லை, அதுக்கு பேர் வந்து கன்ஃபர்ஷன் லைன் பேஸ் லைன் சொல்லுவோம். இதோட ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஃபார்முலா தான் வந்து இந்த இச்சிமோக்கு ஒர்க் ஆகுது. நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சரியா? உள்ளே கஸ்டமான ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அந்த இச்சிமோக்கு இண்டிகேட்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க. மற்ற இண்டிகேட்டர் மாதிரி சிம்பிள் ஃபார்முலாலாம் கிடையாது, உண்மையே ரிஸ்க்கான இண்டிகேட்டர், பார்க்குறது ரொம்பவே வந்து முக்கியமாக இருந்தாலும் அருமையாக வந்து ஒர்க் ஆகக்கூடிய இண்டிகேட்டர். சரியா? சரி, ஓகே. அப்போ ஃபஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிராஸ் ஓவர், செகண்ட் கன்ஃபர்மேஷன் க்ளவுடு, தேர்டு கன்ஃபர்மேஷன் கிராஸ் ஓவர். சரியா? இந்த மூணு கன்ஃபர்மேஷன் ஒரு மார்க்கெட்டில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் அந்த மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி போகும். சரியா? இதான் வந்து இச்சிமோக்கு ரூல்.
அப்போ டவுன் ட்ரெண்டுக்கு என்ன அப்படின்னா அதே கான்செப்ட் தான் டவுன் ட்ரெண்டுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஓகே இது வந்து டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டில் என்ன நடந்திருக்கு, ஃபஸ்ட்டு கிராஸ் ஓவர் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் இந்த இடத்துல ஆயிட்டு. ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் எது, கிளவுடு. ஓகே தேர்டு கன்ஃபர்மேஷன் எது அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் கிளவுடாக கட் பண்ணி கீழே வரணும், ஸோ வந்திருக்கு. ஓகே ஸோ மூணாவது கன்ஃபர்மேஷனும் ரெடி, இந்த இடத்துலையோ ஆர் இந்த இடத்துலையோ செல் அடிக்கணும். செல் அடிச்சுட்டு இந்த கிளவுடையும் நீங்கள் பார்த்துக்கணும். கிளவுட் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருந்த கிளவுட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு. ஓகே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக இருந்திருக்கு, இந்த இடத்துல கிளவுடு ஃபால் ஆக தொடங்கிட்டு. ஸோ இந்த இடத்துலையே கிளியராக மார்க்கெட் வந்து செல் சிக்னல் கொடுத்துட்டு. ஓகேவா, கிளவுட் இங்கே தானே வந்துருக்கு அப்போ இங்கே தானே ஃபாலோ ஆயிருக்குன்னு நினைக்காதீங்க, கிளவுட் வந்து அட்வான்ஸாக வரும். ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளவுட் அட்வான்ஸாக வந்து ஃபஸ்ட்டே காமிச்சிடும். ஸோ அதுக்கு அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஏரியாலேயே செல் சிக்னல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிரும். ஸோ இங்கே இருந்தே நம்ம வந்து செல் அடிச்சிருக்கோம், மார்க்கெட் வந்து இங்கே வர வந்துருக்கு சரியா. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வந்து எப்போ அந்த மூவிங் ஆவரேஜ் திரும்ப கிராஸ் ஆகுதோ, ஸோ எங்கே கிராஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல கிராஸ் ஆகிருக்கு, ஸோ இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துடணும், இதுதான் ரூல் சரியா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ பை சைடு அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸோ இந்த இண்டிகேட்டர் ஓகே பை கொடுத்துருக்கு, மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆகிருக்கு. அடுத்த ரோல் என்ன, கிளவுடை கட் பண்ணி அந்த கேண்டில்ஸ் போயிருக்கு. அடுத்த ரோல் என்ன, இங்கே வந்து க்ரீன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பை சிக்னல் இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் பை சிக்னல், திரும்ப இந்த இடத்துலேருந்தே இந்த ஏரியா வரைக்கும் கிளவுட் வந்து கட் இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வெளியே வந்திருக்கணும் சரியா. இவ்வளோதான் வந்து ரூல். இதை வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்கு வேணாலும் போட்டு பார்க்கலாம், ஆனால் பெரும்பாலும் ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்டாக்கு வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா வந்து உங்களுக்கு சிக்னல் வந்து கிடைக்கும் சரியா. ட்ரெண்டிங்கில் இருக்கிறது தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். சைடுவே மார்க்கெட்டில் வந்து நிறைய நேரம் வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா இது வந்து லேகிங் இண்டிகேட்டர். திரும்பவும் சொல்கிறேன், லேகிங் இண்டிகேட்டர். லேகிங் இண்டிகேட்டர்னா லீடிங் இண்டிகேட்டர் மாதிரி சடனாக உங்களுக்கு சிக்னல் தராது, கொஞ்சம் லேட்டாக தான் தரும், ஆனால் லேட்டாக தந்தாலும் அக்யூரேட்டாக தரும் சரியா. இதுதான் வந்து லேகிங் இண்டிகேட்டரோட ரூல். இப்போ நம்ம குரூப்பில் பர்சனல் மெசேஜில் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தா அசோக் லைனில் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ அதெல்லாம் நம்ம போட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சரியா. ஸோ அசோ லைன்லாண்ட் என்ன இருக்குது அப்படின்னா கிளியராக வந்து பை சிக்னலில் இருக்குது, இந்த இண்டிகேட்டர் படி பை சிக்னலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் மற்ற அனலைஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இண்டிகேட்டர் படி பை சிக்னல், எப்படி பை சிக்னல்னு சொல்கிறேன் அப்படின்னா கிளவுட் வந்து க்ரீனில் இருக்குது, ஃபஸ்ட்டு சிக்னல் கிராஸ் ஓவர் ஆகிருக்கு, செகண்ட் சிக்னல் வந்து கிளவுடு க்ரீன், தேர்டு சிக்னல் வந்து கிளவுடுக்கு மேலே இருக்குது. ஸோ ஓவரால் வந்து அசோக் லைன்லாம் பையில் இருக்குது. எதுவும் பாசிட்டிவ் நியூஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, நெகட்டிவ் நியூஸ் அதேமாதிரி எதுவும் பெரிய இம்பேக்ட்லாம் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி மூவ் ஆகும். அடுத்து இன்னொரு ஸ்டாக் கேட்டிங்க, ஐடிசி. ஸோ அதையும் வந்து பார்த்துருப்போம். ஐடிசி வந்து பை கிடையாது, ஆல்மோஸ்ட்டு செல் ஆகிறது பாசிபிள் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்னல் பையில் தான் இருக்குது, செகண்ட் சிக்னலும் பையில் தான் இருக்குது, ஆனால் தேர்டு சிக்னல் வந்து க்ளோடை கட் பண்ணி போனது திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு. ஸோ இந்த ஹை இந்த லோவை கட் பண்ணி கீழே போகாமல் மார்க்கெட் வந்து திரும்பவும் அந்த க்ளோடை கட் பண்ணி அப்பாகுதான்னு பாருங்கள், க்ளோடை கட் பண்ணி அப்பாகுது அப்படின்னா பை ஏரியாவுக்கு போகலாம். இப்போ வந்து கரண்டாக வந்து இந்த க்ளோடில் இருக்கனால பை எடுக்கக்கூடாது சரியா, க்ளோடுக்கு மேலே போகணும். இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ரெண்டு கன்ஃபர்மேஷன் ஓகே, மூணாவது கன்ஃபர்மேஷன் கிடச்ச பிறகு ஐடிசி மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. மேபி இந்த ப்ரீவியஸ் ஹையை கூட எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டாப்பு, இதில் ஒரு டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல கூட ஒரு சப்போர்ட் பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த டபுள் டாப் கட் பண்ணி மேலே போன பிறகு கூட நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக என்டர் ஆகலாம் சரியா. ஏன்னா பெரும்பாலும் வந்து இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்க இடத்துல திரும்பவும் அப்பாகுது அப்படின்னா என்ன ஆகுனா திரும்ப அந்த டாப் டச் பண்ணி ஃபால் ஆகிறது கூட வாய்ப்பு உண்டு. ஸோ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்ச பிறகு என்டர் ஆகலாம், அப்படி இல்லையா இந்த கேப்பில் என்டர் ஆகி இந்த கேப்பில் வெளியே வந்துக்கிட்டு அப்படின்னு ட்ரைட் எடுத்துக்கலாம் சரியா. அது வந்து நீங்கள் உங்கள் ப்ரொசீஜர். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் மூணாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் சரியா. ஸோ இப்படி வந்து இச்சிமோக்கோவை பொறுத்த வரைக்கும் நம்ம மூவிங் ஆவரேஜ் ஐ மீன் இதுலேயே நான் மூணு கன்ஃபர்மேஷன் வச்சு சொல்லியிருப்பேன் ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதே போல தான் இதுலேயும் மூணு கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் இச்சிமோக்கு. நான் சொன்ன வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுன்னு தெரியலை. ஸோ ரிப்பீட்டடாக ஒன் ஆர் டூ டைம் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அனலைஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த இச்சிமோக்கு இண்டிகேட்டர் போட்டும்
இந்த லாங் டேர்ம் மூவிங் எவரேஜ் இண்டிகேட்டர் போட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வந்து உங்களுக்கு பை சிக்னல் கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அனலைஸ் பண்ணி வச்சு இந்த ரெண்டு இண்டிகேட்டரும் சிக்னல் கொடுக்குது அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக வந்து என்ட்ரு ஆகலாம். சரியா? ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. சரியா? கேண்டல் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் இருக்குது, ஒன் பை ஒன்னாக வந்து நான் வீடியோ போடுறேன். இனி என்ன உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ டைம் வந்து நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து மற்ற சேனல் மாதிரி இல்லாமல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக டெக்னிக்கல் பேஸ் பண்ணி எல்லா வீடியோஸும் வந்து வந்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்லேயும் அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.